ஹே ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பேன் நம்புறேன். நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்மளோட ப்ரீடிங் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டு வந்து நம்மளோட ப்ரீடிங் இந்த மாதிரி பண்ண போகிறோம், அந்த மாதிரி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, அதே நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா 40 days சேலஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சேலஞ்ச் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், அண்ட் ஃபாலோ பண்ணாத மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு லாங் டே போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நினைக்கிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் ஓவரல் வியூலேருந்து போயிடலாம். நம்ம டெய்லி ரொட்டன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட பார்வையார் சைட் போனாக்கா அந்த ப்ரீடிங் கேஜில் இருக்கிற பேர்ட் சைட் தாங்க போவோம். யாராச்சும் எக்லே பண்ணியிருக்காங்களா, யாராச்சும் நெஸ்டிங் பண்ணியிருக்காங்களா, அண்ட் அவங்களுக்கான ஃபுட் எல்லாமே டாப் அப் பண்ணிட்டு, வாட்டர் ஏதாச்சும் கொஞ்சம் டர்ட்டி ஆச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி மாற்றிட்டு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் மற்றபடி இந்த காலனி ப்ரீடிங்கில் இருக்கிற பேர்ட்ஸ் அண்ட் இந்த ஸ்டாக் பேர்ட்ஸ்லாம் பார்த்தா அந்தளவுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு கண்டெய்னரில் நம்ம அழகாக ஃபுட் வச்சுட்டுனாக்கா அவங்க சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. அண்ட் நம்ம இந்த டைம் ஏன் இந்த ப்ரீட் பண்ணோம், எனக்கு ஆக்சுவலி பண்ணுறதுக்கே சுத்தம் கூட விருப்பமே இல்லை ஃபேம். எனக்கா ரீசெண்டாக நம்மளோட லாட் கூட ஒன்று மிஸ் ஆகிட்டு, ஆல்மோஸ்ட் ஒரு 21 பேர்ட் கிட்ட வந்து பார்த்தா 20 பேர்ட் கிட்ட வந்து பார்த்தா மிஸ் ஆகிட்டாங்க. அதில் வந்து ஒரு 2 பேர்ட் அது எப்படின்ட்டு தெரியல, ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கே ரிட்டர்ன் ஆயிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தா ஒரு லாங் வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். அண்ட் நம்ம ப்ரீடிங் செட்டப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3x1.5 அப்படின்ற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். மற்றபடி நம்மளோட வெளியே இருக்கிற பேர்ட்ஸ் அண்ட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓகே அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் ஃபேம், ஒன் மோர் திங், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அடி லெஃப்ட் ரைட் அண்ட் எல்லா சைடுமே வாங்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டோன்ட் தாட் மீ பேட், நம்ம பார்த்தீங்கன்னா இனி ப்ராப்பராக எல்லா வீடியோஸ்மே வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் நான் என்னென்னவோ பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க, பட் ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை மேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்ப்ரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மேல், அண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் டிஸ்டன்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபீமேல். அண்ட் இந்த பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. நீங்கள் சொல்லலாம் ப்ரோ, என்ன ஃபீமேல் பெருசாக இருக்குது மேல் சின்னதாக இருக்குன்ட்டு, எனக்கு இது ஓகே அப்படின்ட்டு தான் தோணுச்சு. அண்ட் மேலோட விங்ஸ் பேட்டர்ன் எப்படி தான் இருக்கும் அது எப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். ஃபேம், என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய சஜஸ்ட் பண்ணால் நான் அதையும் செட் ஆஃப் டைம் கேட்பேன். அதுக்கும் மேலே என்னோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ், எனக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால வந்து நான் அப்படி பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளோட காணாமல் போன மேல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்ட் வந்துருக்காங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, இவர் ஒருத்தர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 days முன்னாடி தான் ரிட்டர்ன் ஆகும். ஒரு 5 days கிட்ட இருக்கும். இந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் ஃபீமேல், நம்மளோட ஒரு சியான் மேலுக்கும் ஒரு ஒயிட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தா நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்த ஃபீமேல். இவங்களுமே பார்த்தா சூப்பரான ஒரு பேர் அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் கிளச், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா இதான். ஸோ இதுலேருந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, இதுவே வந்து ஸ்பிரிட்டில் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பிரில் ஃபீமேல், ஒரு கண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்பிரில் நம்மகிட்ட அந்த ஓல்ட் லைன் ஃபீமேல் இருக்கும் அவங்க. அண்ட் இந்த இதில் தாங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்து போச்சு. என்னாச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஜஸ்ட் ஒரு பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் லிஃப்ட் வச்சு தான் பார்த்தா இதிலே ஒரு எக் லே பண்ணிட்டாங்க. அந்த ஒரு எக்கு நான் இன்னொரு இடத்துல மாற்றி வச்சாலும் கண்டிப்பாக உட்கார மாட்டாங்க. ஸோ அதனால் ஓகே வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இதிலே அவங்க ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன். மேலுக்கும் அந்த கேஜுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காதுன்னு சொல்லலாம். அண்ட் பறந்து வந்த மேலே இவருமே இன்னும் ஒருத்தர், இவருக்கு வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு 10 days கிட்ட ஆகிடுச்சு மேம். நம்ம பேர்ட்ஸ் காணாமல் போயிட்டு ஒரு 12 days 13 days கழிச்சு தான் ரிட்டர்ன் ஆனார். இவரோட விங்ஸ் பேட்டர்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா 21 பூரா மிஸ் ஆனதில் இந்த 1 பூரா வந்து எனக்கு ஏதோ 20 பொருமே வந்த மாதிரி இருந்தது ஃபார்ம். அது வந்து அப்படி நான் வந்து அப்படி நினச்சிக்கிட்டேன், எனக்காக ஏதோ நம்மக்கிட்ட வரணும்னு இருந்திருக்கு, ஸோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மேலோட விங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களுக்கு போட்டிருக்கிற ஃபீமேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தேடி கஷ்டப்பட்டு நம்ம செட் பண்ணி போட்டோம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா இவங்க நான் ரொம்ப நாளாக ஒரு ஃபீமேல் தேட்டம் தான் கிடைக்கவே இல்லை, ப்ராப்பரான ஃபீமேல் கிடைக்கல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு, ஐ மீன் என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க, எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ அதனால் இந்த ஃபீமேல் நான் பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பேர் எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே கொஞ்சம் பேர்ட்ஸாக ப்ரீட் போட்டிருக்கோம், ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 20 males கிட்ட மிஸ் ஆகிட்டாங்க. அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிட்டு சொல்லலாம், நம்மகிட்ட பேர்ட்ஸ்மே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்லே பண்ணிட்டாங்க, ஏன்னா இவங்களை பேர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1 week 10 days கிட்ட ஆகிட்ருக்கும். அண்ட் இந்த ப்ளூ பார் ஃபீமேல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜஸ்ட் காலனி வெட்டிங்கில் ஓப்பன் லாஃப்ட் அப்படியே ஃப்ரீ ஃப்ளைல வந்து பார்த்தா பேர்ட்ஸ் பறந்துட்டுருவாங்க பார்த்தீங்களா. அவங்களே பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் பண்ணி ப்ராப்பராக எக் எல்லாமே அழகாக அடையில் உட்காந்து சூப்பராக காப்பாற்றி பக்காவாக இது பண்ணிடுறாங்க. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ப்ரீட் பண்ணாத பேர்ட் இது, அவங்களே ப்ரீட் ஆகி அவங்களே ஒரு ட்ரெயில உட்காந்து அழகாக எக்லே பண்ணுறாங்க. அண்ட் ஃபேம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நம்மளோட ஒரு பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலி கடிச்சிருந்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீமேல் தான், அந்த எலி கடிச்ச அன்னைக்கு ஒரே க்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த மேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேலை ப்ரீட் பண்ணலாம். அவங்க செகண்ட் டே க்ளே பண்ணவே இல்லை, ஒரே போட்டு அப்படி நெஸ்டிங் பண்ணி அப்படியே உட்காந்துட்டாங்க. அண்ட் இன்னுமே செட் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது ஃபேம். இன்னைக்கு என்னால் இவ்வளோ வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக காமிக்க முடிஞ்சது, எனக்கா சன்செட் ஆகவே நல்லா ப்ராப்பராக வீடியோஸ் எடுக்க முடியல. அண்ட் நாளைக்கு போடுற வீடியோவில் கண்டிப்பாக ஓவரல் அப்டேட், மொத்த பேர்ட்ஸோட அப்டேட்மே கொடுக்குறேன். அண்ட் நம்மளோட சிக்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் வச்சுருக்கோம், நம்மளோட சிக்ஸ் அப்டேட்மே மொத்தமாக கொடுக்குறேன். அண்ட் ஸ்டே டியூன்டு ஃபார் அவர் ப்ரீடிங் அப்டேட் ஃபேம், பக்காவாக சொல்கிறேன். நான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பண்ண எல்லா மிஸ்டேக்குமே சரி பண்ணிட்டு சூப்பராக ப்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. அண்ட் நம்மளோட ஹங்கேரியன் மேலே பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்டு ஃபேம், பாய்.